வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம பால்கோவா வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. இது பசும் பால். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா கொதிக்க விடணுங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்ததும் பாலை நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோங்க. பால் பொங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த பால் அடை வந்து சைட்லெலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம மறுபடியும் பாலிலே விடணுங்க. அப்போ தான் பால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் கட்டியாக பாருங்கள். பால் அடை இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம பால் ஊற்றி 15 நிமிஷம் கழித்து பால் பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இருக்கிற இந்த பால் ஆடை எல்லாத்தையும் எடுத்தெடுத்து நம்ம பால்லே விட்டு கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அடுப்பை வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், 25 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கையை எடுக்காமல் பாலை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. கிண்டி விடாமல் விட்டோன்னா அடி பிடிச்சிடும், அப்போ பாலுக்கு ஒரு டேஸ்ட் போயிடுங்க. அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நான் 35 நிமிஷம் கழித்து 25 கிராம் சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பினும் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேங்க. இது வேணும்னா நெய் போட்டுக்கலாங்க, வேண்டான்னா விட்டுடலாங்க. நெய் வந்து கம்பல்சன் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க, அடிப்பிடிக்காமல். பாருங்க, நம்மளுக்கு 45 நிமிஷம் கழித்து பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மேலே நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.